ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சூப்பரான மோட்டிவேஷ்னல் சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி, நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்களுக்கு அழகாக சூப்பராக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மக்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாகவே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுலேயும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சிஸ்டரோட பாப்பாவுக்கு நல்லா நீண்ட ஆயுளோட நல்லபடியாக ஆரோக்கியமாக ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு இறைவனையும் வேண்டிக்குவோம். இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ், நான் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன் சிஸ். இப்போது எனக்கு கேர்ள் பேபி பிறந்திருக்கு. தேங்க்ஸ் சிஸ், ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இப்போ அவங்களுக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஹாப்பியாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்து சொல்லிக்கலாம். அடுத்து நம்ம சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெய்லி மார்னிங் வந்து அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் வந்து வெந்தய டீ அண்ட் க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. க்ளோ வாட்டர் வந்து பீரியட் ஆனதுலேருந்து 15 days வரைக்கும் வந்து குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து டெய்லியுமே காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து வெந்தய டீயும் க்ளோ வாட்டரும் எடுத்திருக்காங்க. வெந்தய டீ வந்து ஃபுல் சைக்கிளுமே வந்து எடுத்திருப்பாங்க போல தெரியுது, ஆனால் ஃபுல் சைக்கிள் தான் எடுக்கணும். க்ளோ வாட்டர் மட்டும் அவங்க வந்து பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 15th day வரைக்கும் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 15 நாள் மட்டும் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆலி விதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருக்காங்க, சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆலி விதைனா ஃப்ளாக்ஸீட் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். இப்போ இவங்க சொன்ன இந்த மூணு விஷயமே பார்த்தீங்கன்னா, பெண்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, இந்த வெந்தய டீ வந்து உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுத்துரும். அப்புறமா இந்த க்ளோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கருமுட்டை வளர்ச்சியை தூண்டி கருமுட்டை வெடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆலி விதை அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து ரொம்பவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். பொதுவாகவே இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு உணவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அதுலேயும் ஃப்ளாக்ஸீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டானதும் கூட. ஸோ இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து அவங்க டெய்லி எடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஃப்ளாக்ஸீடு தனியாக எப்படி சாப்பிட்டா சீக்கிரம் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்து வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க அவாய்ட் பண்ண வேண்டியது, ஸ்வீட் சாப்பிடவே சாப்பிடாதீங்க, அண்டு சிக்கன் ஃபிஷ் கூட சாப்பிடாதீங்க, ஹீட் ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே சக்ஸஸ் ஆகியிருக்கு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா, என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் போட்டாலும் சரி, என்னென்ன டயட் டிப்ஸ் போட்டாலும் சரி, அது கூட சொல்கிறது என்ன அப்படின்னா, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த பலனுமே கிடையாது. அது கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டு, ஒயிட் சுகரு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு, இது எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதை தான் வந்து சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நான்வெஜ் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது, ஏன்னா நானே வந்து அதை ஃபாலோ பண்ணி தான் கன்சீவ் ஆகியிருக்கேன். ஸோ நான் அந்த டைமில் வந்து ஒரு 3 months நான்வெஜ் எதுவுமே நான் சாப்பிடலை. அந்த மாதிரி இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கே சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பட் இல்லை, எங்களால் முடியாது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப கம்பல்ஷனும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் லிமிட்டாக லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், எந்த தப்புமே கிடையாது. அடுத்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சஷ்டி விரதம் இருங்க சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா, சஷ்டி விரதம் வந்து இருந்திருக்காங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நேற்று கூட முந்தின நாள் ஆமாம் நேற்று கூட வீடியோ போட்டிருக்கோம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சஷ்டி விரதம் வருது. நம்ம சேனலை பார்த்து சஷ்டி விரதம்னே என்னன்னே எனக்கு தெரியாதுக்கா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் விரதம் இருந்து இன்றைக்கி நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன், இல்லைன்னா எனக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர். அந்தளவுக்கு வந்து சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப பலன் நிறைஞ்சது. ஸோ இந்த ஜூலை மாதத்திற்கான வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று தான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியலை அப்படின்னா, அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதில் என்றைக்கு
எதுக்கு விரதம் இருக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், விரத முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிஸ்டர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி மன ஒரு நம்பிக்கையோடு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலேயும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.